அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு காளைகளோட வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா காளைகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம போய் எல்லா மாடும் என்ன விலை, எவ்வளோக்கு கொடுக்குறாங்க, எத்தனை பல், அடைச்ச மாடா அடைக்காத மாடா, எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் வீடியோ போகிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி வாங்க, ஒரு சின்ன பெல்ட்டை போட வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே உயரமாக இருக்குது. அந்த மாட்டோட விலை என்ன, பல் என்ன, அடைச்ச மாடா அடைக்காத மாடா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் சரவணனுங்கண்ணே. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? நாமக்கல்ண்ணே. இது எந்த ஊரை சேர்ந்த மாடுண்ணே? இது உம்மலாச்சேரி சேர்ந்ததுண்ணே. உம்மலாச்சேரி மாடுங்களா? ஆமாண்ணே. ஜல்லிக்கட்டு எதாவது அடைச்சு பார்த்துருக்கீங்களா? அடைச்சிருக்கோம்ண்ணே. இதோட விலை என்னென்ன சொல்கிறீங்க? இது விலை 60 ரூபா சொல்கிறோம்ண்ணே. 60 என்ன விலைன்னா கொடுப்பீங்கண்ணே? ஒரு 55-50 ரூபா விட்டுருவோம்ண்ணே. பல் சேர்ந்த மாடா? பல் எத்தனை பல்? பல் சேர்ந்துருக்குண்ணே. பல் சேர்ந்து பல் சேர்ந்து அடைச்ச வீடியோ இருக்காண்ணே? ஆமாம், வீடியோ இருக்குண்ணே. வீடியோவோட மாடு வந்து கொடுக்குறேங்கிறீங்க? ஆமாங்கண்ணே. சரிங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட தரேன்னு சொல்கிறாரு. மாடு வந்து அடைச்ச வீடியோவோட இருக்குங்கிறாரு. மாடு வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா மாதிரியே இருக்கு. மாடு வந்து விலை வந்து 60 ரூபா சொல்கிறாரு. மாடு வந்து நல்ல உயரம் தரமான மாடுகள், நல்லா கொம்பு ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கட்டப்பா மாதிரியே இருக்கு. கட்டப்பா மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து கட்டப்பா ஞாபகப்படுத்துகிறாங்க. சரி வாங்க, ஒன்று அடுத்து என்னென்ன மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செந்தாரை காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 50,000 சொல்கிறாரு. பல் சேர்ந்த மாடுங்களாம். மாடு வந்து நல்லா ரோசமாகவே இருக்குது, பக்கத்தில் போனால் பாய வருது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லைனேஜ் மாடு, நல்லா முக அமைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ஸ்டைலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்டைலாக இருக்குது மாடு. மாடோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி மணப்பாறை மாட்டு சந்தையிலே வந்ததுலேயே ஒரு நல்ல வீடியோ. இரண்டு காளைகள் வந்திருக்கு சேல்ஸுக்கு. இந்த காளைகளோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 40,000 சொல்கிறாங்க இந்த காளை. இந்த மூஞ்சி மரம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 சொல்கிறாங்க. ரெண்டு காளையும் சேர்த்து 70,000 ரூபா சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து அடைச்ச மாடம், வந்து மாடு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஜல்லிக்கட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து மாடை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 பல், அதாவது இந்த முதலாக நிற்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா 6 பல். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கிடமுழப்ப சேர்ந்த மாடு. இது ரெண்டும் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. மாடு வந்து திருச்சிக்காட்டு மாடுகள் தான், ஓரளவு தரமாகவே இருக்குது. திமிழ் அந்தஸ்து கும்பலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு காளை கண்டு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் தான் முதலாளி. அவர்கிட்ட அந்த காளை கண்டோட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஆனால் அந்த உங்கள் பேர் என்னண்ணே? பேர் சுரேஷ்ண்ணே. எந்த ஊரில் இருந்து வரீங்கண்ணா? குளமாங்கலாம், புதுக்கோட்டை மாவட்டம். கண்ணை 25 ரூபா கொடுப்போம்ண்ணே. 25 ரூபா கொடுத்தீங்களா? ஆமாம். என்ன ரக காளைண்ணா? இது நாட்டு மாடண்ணா. நாட்டு மாடு. நாட்டு மாடுங்களா? ஆமாம். ஜல்லிக்கட்டுக்கு அடைச்சு பார்த்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு அடைச்சிருக்கேன். ஆ, பல்லு போட்டுருக்காண்ணா? ஆ, ரெண்டு பல்லுண்ணே. பல்லு ரெண்டு பல்லு. ஆமாண்ணா. கடைசியாக என்ன விலைண்ணா கொடுத்துருக்கீங்களா? ஒரு 22 ரூபா. ஆமாண்ணா. ஒரு 22 ரூபா கொடுத்துருங்களா? ஆமாண்ணே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்டு ஒரு 22,000 கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. கண்டு நல்லா திமிழ் அந்தஸ்து, நல்லா கொம்பு தரம், கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நல்லா உடம்பை தேத்தணும் அப்படின்னா மாடு கண்டிப்பாக வந்து நல்ல மாடாக வரும், வளர்ந்தா. சரி வாங்க, இன்னும் என்ன காளைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு காளை கண்டு ஒன்று கொண்டு வந்திருக்காரு அண்ணன். அண்ணன் தான் வந்து அந்த கண்டோட முதலாளி. அவட்ட இதோட விலை என்ன என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? தமிழரசம்ண்ணா. எந்த ஊரில் வரீங்கண்ணா? அரியலூர் மாவட்டம் வெண்மான் கொண்டான். சரிண்ணா, இது என்ன வகை மாடுண்ணே? இது வந்து நாட்டு மாடு. நாட்டு மாடுங்களா? சரிண்ணா, இது என்ன விலைண்ணா சொல்கிறீங்க? 16,000 சொல்கிறோம். என்ன விலைண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 14,000ண்ணா கொடுப்போம். 14,000ண்ணா கொடுத்துருவீங்களா? ஆமாம். சரிண்ணா, இது வந்து பல்லு பட்டுருச்சாண்ணே? இல்லை, இன்னும் பல்லு படல. ஜல்லிக்கட்டு எதாவது அடைச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை. அடைச்சு பார்க்காத மாதிரி? இல்லை, அடைச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து எங்கேயும் அடைக்கலாம்ண்ணா? கடைசியாக என்ன விலைண்ணா கொடுத்துருவீங்க? கடைசியாக 14 ரூபாண்ணா கொடுத்துருவேன். 14 ரூபாண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? சரி. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 அப்படின்னா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு தரம், திமுள் எல்லாமே நல்லா இருக்குது. மாடு வந்து நல்ல கண்டாக இருக்குது, கலர் கூட சூப்பர் கலரு. கண்டிப்பாக வளர்ந்தால் ஒரு நல்ல மாடாக வரும். வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை நாட்டு மாடு ஒன்று வந்து வந்து விலைக்கு வந்திருக்கு காளை கண்டு. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 சொல்கிறாரு. மாடு வந்து பொடி கண்டு தான், நல்லாயிருக்கு. மாடு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது, கொஞ்சம் ரொம்ப சோப்பேரி கண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஸ்பீடான கண்டாக இருக்குது. வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல கண்டு. கிடைகளில் போய் இந்த மாதிரி கண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000-30,000 சொல்கிறாங்க. அந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா திமிழ் அந்தஸ்து, உங்களுக்கே தெரியும். நாட்டு காளை கண்டு பாருங்கள், நல்லா சூப்பர் கண்டாக இருக்குது உண்மையாலுமே. வளர்ப்புக்கு இன்னும் என்னென்ன கண்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு காளை கன்று, நாட்டு காளை கன்றுகள் விலைக்கு வந்திருக்கு. ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் சொல்கிறாங்க. இது ரெண்டு காளை கன்றுகளும் சேர்த்து ஜோடி வந்து 25,000. இன்னும் வந்து பல்லு படலை, ரெண்டுமே வந்து பொடி கன்றுகள், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுகள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கும்ப அந்தஸ்து, திமுள் அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இன்னும் என்னென்ன காளை கன்றுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வளர்ப்புக்கு உண்மையாலுமே நல்ல காளைகளாக இருக்குது. பாருங்கள் அந்த காரிக்காரையெல்லாம் வந்து நல்லா திமுள் அந்தஸ்தோடு இருக்குது. திமுள் வந்து நல்ல திமுளாக வரும், கொம்பும் நல்ல கொம்பாக வரும், காது அறுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு திமுள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இப்படி கன்றுல அப்படி இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துச்சு பல்லு சேர்ந்துச்சுன்னா மாடு கொஞ்சம் நல்ல மாடாக இருக்கும். இன்னும் என்னென்ன காளை கன்றுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு காளை கன்றுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருக்காட்டு பள்ளிக்கு பக்கத்துலேருந்து ரெண்டு கன்று வந்திருக்கு. ஒரு கன்று வந்து பார்வையே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரொம்ப படபடப்பாக இருக்குது கன்று. ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 40,000 விலை வந்து சொல்கிறாங்க. நல்ல திமுள் அந்தஸ்து, நல்ல கொம்பு தரும். திமுள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே பிளேடாட்டம் இருக்குது. மாடு வந்து உடம்பு பத்தாமல் இருக்குது, நல்லா உடம்பு ஏற்றணும் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் என்னென்ன காளை கன்றுகள் விலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி காளை மாடு ஒன்று கொண்டிருக்காங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லாம், விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 சொல்கிறாங்க. மாடு வந்து வாடிவாசல் அடைச்சி நல்லா வந்த மாடு, முன்னாலே சூப்பராக வந்த மாடு அப்படின்னு மாட்டுக்காரர் சொல்கிறாரு. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு தரம், திமுள் அந்தஸ்து, உடம்பு உயரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மாட்டோட ஃபுல் வியூ வந்து பாருங்கள், முன்னாலுமே மாடு வந்து நல்ல மாடாக இருக்குது. இன்னும் என்னென்ன காளைகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 காளைகள் எல்லாம் ஒன்று போல் கட்டியிருக்காங்க. ஒரு காளை வந்து பார்த்திங்கன்னா 35,000 விலை சொல்கிறாங்க. அவர் மாடுக்காரருக்கு சரியாக பேச தெரியாது, அதனால் வந்து நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு மாடு வந்து 35,000 விலை சொல்கிறாரு. பல்லு வந்து பிடிச்சி பார்க்கல தெரியல அப்படிங்கிறாரு. இன்னும் என்னென்ன காளைகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி காளை கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல காளை கன்று பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உடல் அம்சத்தோடு இருக்குது, நல்லா கொம்பு தரம், மூஞ்செல்லாம் வந்து நல்லா இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 சொல்கிறாங்க. பாருங்கள் நல்ல காளை கன்று, நல்ல உயரம் தரமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரியான காளைகளை வந்து கண்டிப்பாக வளர்ப்புக்கு ஆகும், கொண்டு போய் வச்சு வளர்த்து பார்க்கலாம். இங்கே ஒரு காளை கன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 தான் சொல்கிறாரு. நல்லா வந்து பொடி கன்று, நல்லா ஆனால் பெரிய லைனேஜ் கன்று மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வளர்ந்தால் வந்து நல்ல மாடாக வந்து வரும் கன்று. பார்த்திங்கன்னா உடம்பு கிடம்பெல்லாம் நல்லா நல்லா பெரிய உடம்பாக இருக்குது. நல்லா காலோட தரம்லாம் வந்து பாருங்கள், நல்ல ஊக்கமான கன்று. இந்த காலோட தரத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கால் நல்ல ஊக்கமான கண்டாக இருக்குது. கண்டிப்பாக வளர்ந்தால் ஒரு நல்ல மாடாக வரும். வாலு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் வாலு, வாலு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, கண்டு நல்ல கண்டாக இருக்குது. கொம்பு மட்டும், கொம்போட தரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கொம்பும் நல்லா ஒரு குத்து கொம்புக்கு அளவுக்கு மேலே வரும். இந்த மாதிரியான கன்றுகள் வாங்கி கண்டிப்பாக நம்ம வளர்க்கலாம்.